வெல்கம் டு லிட்டில் பிரின்சஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் பெப்பர் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ மட்டனுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். 150 கிராம்ல பாதி வெங்காயத்தை ஸ்லைஸா நறுக்கி வச்சுக்கலாம். மீதியை மிக்சரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 50 கிராம் இஞ்சி பூண்டு, 2 சின்ன பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். பட்டை கிராம்பு இல்லைன்னா பட்டை கிராம்பு தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்சர்ல நல்லா அரைச்சுக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டை சேர்த்து நல்லா அரைச்சுக்கலாம். எப்பவுமே மசாலா ரெடி பண்ணும்போது ட்ரை ஐட்டம்ஸ் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சோம்னா நல்லா நைஸா அரைஞ்சிரும். இப்போ குக்கரை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நைஸா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டானதுக்கு அப்புறம் புதினாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சு வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிட்டே இருந்தோம்னா நல்லா எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன்ல தயிர், உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமா ஆட் பண்ணாவே போதும். நிறைய தண்ணி ஆட் பண்ணால் கிரேவி திக்காக வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இதை 3 to 4 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி, புலாவ் இல்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.